அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்பினோர் கெடுவதில்லை என்பது நான்கு வேதங்களின் வாக்காக இருக்குது. நன்மைக்கும் தீமைக்கும் ஆன போராட்ட காலங்களில் நால்வர்களுக்கு தெய்வமே என்றும் துணை இருந்து வந்திருக்கு அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அப்படி தனது நித்திய ஸ்வரூபத்தை உணர்த்தும் தனது பக்தனான பிரகலதனன் கூறிய தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற சத்திய வாக்கு நிரூபிக்க தூணை பிழந்து கொண்டு வெளியே வந்த அரக்கக்குழு தலைவனான இரண்ய கசுபுவியை வதம் செய்த மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம். அப்படிப்பட்ட நரசிம்மனின் ஒரு அதிசயமான கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திர மாநிலம் விஜயவாடா நகருக்கு சற்று தொலைவில் இருக்கிற மங்களகிரி என்ற சிறிய மலைப்பகுதியில் அமைந்திருக்கு இந்த பானக்காளு நரசிம்ம சுவாமி கோவில். இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாகவே இருக்கு. விஜயநகர பேரரசு மன்னர்கள், அதிலையும் குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் இந்த கோவிலுக்கு வருகை புரிந்ததையும் இந்த கோவிலுக்கு அவர் செய்த திருப்பணிகளை பற்றியும் இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டுகள் குறிப்புகளை கூறியிருக்காரு. இந்த கோவிலுக்கு 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வங்காள துறவியான சைதன்ய மகாபிரபுவும் வருகை தந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. அப்படி அவர் வருகை புரிந்தபோது அவர் பாத சுவடுகள் பணிந்த ஒரு இடத்தை இன்று பூஜித்து வருவதாகவும் கூறப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலின் விசேஷமே இந்த கோவிலின் தெய்வமான நரசிம்ம சுவாமியின் மூலவர் சிலை தான் அப்படின்னு சொல்லலாம். பக்தர்கள் அளிக்கும் வெள்ளத்தால் செய்த நீர்ப்பானகத்தை அப்படியே அருந்துவது தான் இந்த கோவிலுடைய மிக சிறப்பாகவும் அதிசயம் வாய்ந்த ஒன்றாகவுமே பார்க்கப்பட்டிருக்கு. இரண்ய கசுபுவை கொன்ற பின் உக்கிரம் தணியாத நரசிம்மருக்கு வெள்ளப்பானகத்தை தந்த தேவர்கள் அவருடைய உக்கிரத்தை தணித்ததால் அன்றில் இருந்து இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கு. இந்த மலையிலேயே சுயம்புவாக அமைந்த நரசிம்ம சுவாமியின் மூலவரின் சிலை வாயில் வெல்லம் ஏலக்காய் போன்ற பொருட்கள் கலந்த பானகத்தை ஊற்றும்போது ஒரு மனிதன் நீர் அருந்துவது போன்ற சத்தம் ஏற்படுவது இங்கு இருக்கிற பார்க்க வர அனைவருக்கும் அது கேட்டு முடிகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருடைய பக்தரின் பானகத்தை முழுமையாக அருந்தாமல் மீதி புனைக்கதை அவர்களுக்கு பிரசாதமாக வெளியே நரசிம்மர் துப்புவிடும் ஆச்சரியமும் இங்கே நடப்பதாக கூறப்படுது. இது ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு தெய்வீக நிகழ்வாகவுமே இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு எடுத்த 4வது அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்றதற்கான புராண தகவலும் இருக்கிறதாக கூறப்பட்டிருக்கு. உலகில் அதர்மம் அதிகரித்த போதெல்லாம் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் மகாவிஷ்ணு எடுத்த 4வது அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்றத பார்க்கலாம். சத்தியயுகத்தில் காசியப்ப முனிவருக்கும் தித்திக்கும் இரண்யர்களில் என அழைக்கப்படும் இரண்யகசிபு மற்றும் இரண்யாக்ஷன் இரு அசுர சகோதரர்களும் பிறந்தாங்க. கூடலுக்கு ஆகாத அந்த நேரத்தில் கூடியதால் அவர்களுக்கு அசுரர்கள் பிறந்து விட்டதாக கூறப்படுது. வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் இரண்யாக்ஷன் கொல்லப்பட்ட பின்னர் வெகுண்ட இரண்யன் விஷ்ணுவை அழிப்பதற்காக தக்கப்படி தன்னை வலிமையாக மேற்கொள்ள பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தாங்க. பிரம்மாவும்
காட்சி தந்தாரு. இரண்யன் தனக்கு மனிதர்களாலேயோ மிருகங்களாலேயோ பறவைகளாலேயோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலேயோ மரணம் சம்பிவிக்க கூடாது என்றும் எந்த உலகிலும் தனக்கு போட்டியாக யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னும் வரம் கேட்டாரு. அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளுக்கும் தா மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும். அத்தகைய சக்தி வேண்டும். யாகங்களினால தவத்தினாலையும் அடையக்கூடிய காலத்தால அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாவும் அவர் கேட்ட வரத்தை அளித்தாரு. கிடைத்த சக்தியை வைத்து கொண்டு அட்டூழியங்கள் புரிய ஆரம்பித்தாரு இரண்யன். அவரை அடக்க யாராலையுமே முடியவில்லை. இந்த நிலையில கொடிய அரக்கனான இரண்யகசிபுவுக்கும் கயாத்துக்கும் மகனாக பிரகலதனன் பிறந்தாரு. இரண்யகசிபு தான் பெற்ற சாகவரத்தால ஈரேழு உலகத்திலையும் ஆட்சி புரிந்து வந்தாரு. தான் தான் கடவுள் என்று அனைவரும் தன்னை தான் வணங்க வேண்டும் என்று அவங்களுடைய மனைவி கர்ப்பம் தரித்தாங்க. நாரத மாமுனியானவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பிரகலதனுக்கு அரிய ஸ்ரீமான் நாராயணன் விஷ்ணு தான் ஈரேழு உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டார். பிரகலதனன் பிறந்து அவர் கல்வி பயிலும் காலம் வந்ததும் அவருக்கு அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரிய இரண்யனின் தான் கடவுள் என்று போதிக்க பிரகலதன் அதி ஸ்ரீராம் நாராயணன் தான் கடவுள் என்று சாதித்தார். இந்த செய்தி அறிந்த இரண்யனின் பிரகலதனன மாற்று சாம பேத தான தாண்டம் என பல விதங்கள்லையும் முயற்சி செய்தார். அவருடைய முயற்சிகள் எல்லாம் தோல்விட முடிந்தது. ஆத்திரமடைந்த இரண்யன் தன் மகன் என்றும் பாராம கொல்ல முயற்சி செய்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியே அடைந்தது. யானையின் காலால் இடற செய்தார். கொடிய விஷம் கொண்டு பாம்புகளால் அடைத்து வைத்தார். விஷமருந்த செய்தார். தீக்குள் இறங்கச் செய்தார். போன்ற அனைத்து கொடிய முயற்சிகளில் இருந்தும் பிரகலதனன் தான் கொண்ட அசைக்க முடியாத விஷ்ணு பக்தியினால விஷ்ணுவின் உதவியால் காப்பாற்றப்பட்டதாகவும் புராணங்களில் தெரிவித்திருக்காங்க. இரண்யனின் சகோதரி அவங்கள நெருப்பை தீண்டாத வரம் பெற்றிருந்தாங்க. அவங்களுடைய மடியில் பிரகலதனனை உட்கார வைத்து தீக்குள் இறங்கிய போது பிரகலதனன் விஷ்ணு பெயரை சொல்லி கொண்டே நெருப்பு பிரகலதனனை ஒன்றும் செய்யவில்லை. மாறாக அவங்களுடைய சகோதரி தான் நெருப்பில் மாண்டாங்க. இந்த நிகழ்வு இந்தியாவில் ஹோலி பண்டிகைக்காக கொண்டாடப்பட்டு வருது. பிரகலதனனை கொல்ல தான் எடுத்த முயற்சி எல்லாமே தோற்றுப்போக இரண்யனின் தானாகவே நேராக பிரகலதனை கொல்ல போன போது பிரகலதனன் பயமின்றி தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பார் என்றாங்க. அதை கேட்ட ஆத்திரத்தில் அறிவிழந்தவனாக இரண்யன் விஷ்ணுவை தானே கொல்லப்போவதாக கூறி உன் கடவுளை காட்டு என பிரகலதனிடம் கேட்க பிரகலதனனோ தன் கடவுள் அரி ஸ்ரீமான் நாராயணர் எங்கிருப்பார், எதிலையும் இருப்பார், ஏன் தூணிலையும் இருப்பார், எந்த துருமிலும் இருப்பார் என்று கூறியிருக்கார். இரண்யனின் ஒரு தூணை கட்டி இந்த தூணில் உள்ளாரா என்று கேட்டார். ஏன்னா அந்த தூண் இரண்யனே பார்த்து கட்டிய தூணாகும். பிரகலதனனோ இதை உடைத்து சோதித்து பாருங்க தந்தையே என்று கூறினார். இரண்யனின் ஒரு ஆயுதம் எடுத்து தன் எதிரில் இருக்கும் தூணை ஓங்கி தாக்கினார். மறுவினாடி அந்த தூண் தூள் தூளாக வெடித்து இரண்டாக பிளந்து தூணிலிருந்து சிங்க முகத்தோடு கூடிய நரசிம்மர் வெளிப்பட்டார். அதாவது ஸ்ரீமத் நாராயணன் பாதி மனித உருவிலும் பாதி சிங்க உருவத்திலையும் அவதரித்தார். சிங்கம் போன்ற திருமுகத்தில் தாடியுடன் கோரை பற்களுடன் சிவந்த கண்களுடன் தலைக்கு கீழ்ப்பாகோ மனித உடலுடனும் கூர்மையான நகங்களுடனும் தோன்றினாங்க. பெருங்காற்றானது நரசிங்க பெருமாளின் சிறு மூச்சு போல இருந்தது. தூய்மையான ஆகாயம் அந்த பெருமானின் விரல்களுக்கிடையில் காணப்பட இடைவெளிக்கு சமமாக இருந்தது. நரசிம்ம பெருமாளின் வடிவத்திற்கு முன்னால ஐம்புதங்களும் மிகவும் சிறிதாகவே தென்பட்டது. பிறகு இரண்யகசிபுவை அளித்தார். பிரகலதனின் அன்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்தவே திருமான் நரசிம்ம பெருமானாக அவதாரம் எடுத்ததாக கூறப்படுது. தன்னை மனமுருகி அழைப்பவர்களுக்கு நொடியில் வந்து உதவி செய்வதை நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை நரசிம்ம அவதாரம் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கு.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.